நம்ம பூமியில் பிறந்து வாழும்போது நமக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க. அதாவது கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, பெத்தவங்க இருப்பாங்க. இப்படி யாராக இருந்தாலும் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னால் பற்று யார் மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னையே கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் குழந்தைகள் மீது தான் இருக்கும், அவங்க மேலே தான் நிறைய பற்று இருக்கும். எந்த உறவை இழந்தாலும் ஓரளவு தாங்கிக்க முடியும், ஆனாலும் குழந்தைகளை இழந்தவங்களோட வலி வேதனையை கேட்டோமா அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த பற்று வந்து ரொம்ப பெரியது அப்படின்னு எனக்கு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள், ஏன்னா இந்த குழந்தைகள் கிடைக்கிறது ஒரு செல்வம், அந்த செல்வம் இழக்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமான வலியை கொடுக்கும். சரி, அந்த மாதிரி குழந்தைகள் இறந்த பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைகள் இறந்த பிறகு என்ன நடக்குது, ஆத்மலோகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுருக்கமான ஒரு பதிவாக தான் இருக்கும், இருந்தாலும் ஓரளவு நமக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, வாங்க என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். இன்றைய கேள்விக்கு போகலாம். குழந்தைகள் இறந்த பிறகு என்ன நடக்கிறது? வாட் ஹேப்பன் டு சில்ட்ரன் வேன் தே டாய்? இதற்கான பதில், பூமியில் ஒரு குழந்தை இறந்து ஆத்மலோகத்துக்கு வந்த பிறகு அங்கே எப்படி அந்த குழந்தை வருதுன்னு சொன்னால், அந்த குழந்தை உருவத்தில் தான் வருது. அதாவது இங்கு இறந்த அந்த பூமியில் இறந்த குழந்தைகள் ஆத்மலோகத்துக்கு குழந்தை உருவத்திலே போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதன் பிறகு அவங்க ஆத்மலோகத்திலே வளர்கிறாங்க. அங்கு ஸ்பிரிட் மாதர்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்பிரிட் மாதர்ஸ் அது தாய் ஆத்மாக்கள் சொல்லலாம், தாய்மார்கள் அங்கேயும் இருக்காங்க. அங்கே இந்த ஸ்பிரிட் மாதர்ஸ் எல்லாம் அங்கே வருகின்ற அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. அந்த குழந்தைகள் முதிர்ச்சியான ஒரு ஆத்மாவாக ஆகிற வரைக்கும், அதாவது மெச்சர் ஸ்பிரிட் சோல்னு சொல்கிறாங்களே, அந்த முதிர்ச்சியான ஆத்மாவை அவங்க வளர வரைக்கும் இந்த ஸ்பிரிட்ஸ் மாதர்ஸ் அவங்கள பராமரிக்கிறாங்க. யாரை? அந்த குழந்தைகளை பராமரிக்கிறாங்க. இதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த குழந்தைகள் ஒரு முதிர்ச்சியான ஆத்மாவாக ஸ்பிரிட் சோல்ஸாக ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நல்லா வளர்ந்த முதிர்ச்சியான ஆத்மாக்கள் என்ன ஆகுறாங்கன்னா, அவங்களுடைய பகுதிக்கு போயிடுறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்குல்ல, அது போல தான் அங்கே போனோன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் மாதர்ஸ் அவங்கள பராமரித்த பிறகு நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு இந்த குழந்தைகள் பராமரித்து வந்த இந்த ஆத்மாக்கள் அவங்கவுங்க பகுதிக்கு போயிடுறாங்க. பூமியில் இறந்து ஆத்மலோகத்துக்கு வர்ற பெரியவங்க இருக்காங்களே அடல்ட்ஸ், அவங்களாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ப மறுக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியிலே இருக்கிறாங்க. ரத்து இருக்காங்களா? ரத்து, இந்த ரத்து இங்கே என்னுடைய சகோதரன் ரத்து, இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் உதவுறாங்க. அதே போல தான் குழந்தைகளுக்கும் ஸ்பிரிட் மாதர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸ்பிரிட் மாதர்ஸ் தான் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆத்மலோகத்தில் உள்ள சுற்றுச்சூழலை வளர்க்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளில் இந்த ஆத்மா எல்லாம் வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு அவங்களுடைய இயற்கையான ஆத்ம உருவத்தை அடைஞ்சிடுறாங்க. என் அன்பு உலக குடும்பமே, இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்குது. அதாவது எல்லோரும் கவலைப்படுற தாய்மார்கள் எவ்வளோ இருக்காங்க, நிறைய சகோதரிகள் இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற எவ்வளோ சகோதரிகளுடைய குழந்தைகள் இழந்தவங்களாக கூட இருக்காங்க எனக்கு தெரியும். அவங்களாம் அங்கே போன பிறகு இந்த குழந்தைகள்லாம் ஆத்மலோகத்துக்கு போன பிறகு அவங்கள பார்க்குறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கும். அதாவது ஆத்மலோகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்பின பிறகு இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கும். சில பேர் நம்பவும் மாட்டாங்க, இந்த பிள்ளை இப்படி போச்ச, இந்த குழந்தை இப்படி ஆயிடுச்ச, அதோட ஒன்றும் இல்லையே, இப்போ இறக்கும்போது இப்படிலாம் இறந்துச்ச, இந்த அதிர்ச்சி இதெல்லாம் நினச்சி இவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஆத்மலோகம்னு ஒன்று இருக்குது, எல்லா சோல்ஸும் அங்கே தான் போகுது, அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் கூட இந்த ஒரு விஷயம் தெரியாத பட்சத்தில், அதாவது குழந்தைங்களாம் அங்கே இறந்து போன பிறகு அங்கே போனோன்னே யார் இருக்கா அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தாய்மார்களுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து, இந்த விஷயம் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். அங்கே போன பிறகு ஸ்பிரிட் மாதர்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரியான குழந்தைங்களை பராமரிக்கிறாங்க. ஒரு நிலைக்கு அந்த ஆத்மா ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு, அந்த ஒரு வளர்ந்த பிறகு அவங்கவுங்க பகுதிக்கு இந்த குழந்தைங்களாம் அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்குது. இந்த பதிவு கண்டிப்பாக
எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும், ஆறுதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பி என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.